ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் ராமதாஸ் திரைப்படத்தில் நடித்திருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார், ஒரு திரைப்படத்தில், தமிழ் திரைப்படத்தில். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் திரையுலகத்தை கூர்மையாக கவனித்து கொண்டிருந்த பட உலகில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அதை தாண்டி இருப்பவர்களுக்கு அநேகமாக தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறுகிறேன். டாக்டர் ராமதாஸ் அப்படி நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் தொண்டன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்த திரைப்படம் வந்து 1995 திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்வண்ணன். அந்த கார்வண்ணன்றது என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி முரளி கதாநாயகனாக நடித்த பாலம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணவர், அதுக்கடுத்து புதிய காற்று அப்படின்னு சொல்லி முரளி கதாநாயகன் நடித்த படத்தை பண்ணவர், அதுக்கடுத்து வந்து முதல் படி அப்படின்னு ஒரு படத்தை பண்ணவர் தொண்டன்றது இந்த படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்வண்ணன். கார்வண்ணன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அதில் வந்து இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றம்ல, சின்ன பசங்களை வந்து அப்படியே வேலைக்கு வச்சுக்கிட்டு பல நிறுவனங்களில் வந்து சின்ன பசங்களுக்கு அப்படியே கம்மியான சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை வாங்கி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை படிக்கக்கூடிய வயசில் வந்து பசங்களை கொண்டு போய் வேலைக்கு வந்து வறுமையின் காரணமாக பெற்றோர்கள் வந்து பையன் வந்து ஏதாவது சின்ன பையனாக இருந்தால் கூட கொண்டு போய் ஏதாவது ஒரு கடையிலையோ எங்கேயாவது விட்டோம்னா அப்படி ஒரு இரும்பு ஃபேக்டரி, இல்லாட்டி இரும்பு கடை, இல்லாட்டி பழைய பொருட்கள் விற்கக்கூடிய கடை, ஒரு மளிகை கடை, எங்கே வேணாலும் பசங்களை கொண்டு போய் விட்டாச்சுன்னா அவன் ஒரு மாதத்துக்கு என்ன சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தாச்சுன்னா வீட்டுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு கை கொடுக்குமே அப்படின்னு சொல்லி அவனை படிக்க வேண்டிய வயசில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அப்படியே பெற்றோர்கள் வறுமையின் காரணமாக சின்ன பசங்களை வந்து வேலைக்கு அமர்த்தி வேலைக்கு அனுப்பிவிட்டு அப்படின்றது இன்றைக்கி வரை அந்த மேட்டர் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சட்டத்தினுடைய பார்வையில் அது தப்பு. ஆக்சுவலாக சின்ன பசங்களை வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்றது, குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்றது அரசாங்கத்தினுடைய சட்டமே வந்து அப்படியே சொல்லுது. அப்படி வரும்போது குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது. இந்த படம் வந்து அதை பேஸ் பண்ண கதை. இப்போ குழந்தை தொழிலாளர்கள் இப்போ பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அப்படி ஒரு மேட்ரு இன்றைக்கும் சின்ன சின்ன டீ கடையெல்லாம் கூட நம்ம சின்ன பசங்க வேலை பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல. சின்ன பையன் வந்து அப்படியே டீயை தூக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க, ஒரு அரக்கால் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு, ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அப்படின்றதெல்லாம், அது படிக்க வேண்டிய வயசு. அது இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து கார்வண்ணன் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை பண்ணியிருந்தார். அந்த படத்திற்கு பிஆர்ஓ நான், மக்கள் தொடர்பாளர் நான். அந்த படத்தினுடைய கதாநாயகன் முரளி, கதாநாயகி ரோஹிணி. முரளி வந்து அதில் ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டரில் வருவார். ரோஹிணி வந்து காலேஜ் லைப்ரேரியன், நூலகர் கதாபாத்திரத்தில் ரோஹிணி அதில் நடிச்சிருந்தாங்க. கார்வண்ணன் வந்து ஒரு மாறுபட்ட கதை அம்சத்தை எடுத்திருந்தார். இப்போ உதாரணம் குழந்தை தொழிலாளர் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன்ல, இந்த குழந்தை பிரச்சனை, குழந்தை தொழிலாளர் பிரச்சனை அப்படிம்போது இந்த குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைத்து வேலைக்கு அமர்த்தி அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அதிபர் கதாபாத்திரத்தில் ஞானவேலு. ஞானவேலுன்றது சினிமா ப்ரொடியூசர். ஞானவேலு நிறைய படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார்ல, அவர் ஞானவேலு தான். அவர் தான் அவர் ஆரம்பத்தில் இந்த படம் ப்ரொடியூசர்லாம் ஆகலை. அப்போ ஆரம்பத்தில் அவர் கார்வண்ணனுக்கு நெருங்கிய நெருங்கிய நண்பர். அதனால் அதில் வந்து இதில் ஒரு கதாபாத்திரத்தில் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஒரு பால் இதில் வந்து அதில் ஆக்சுவலாக தொழிலதிபர் கதாபாத்திரத்தில் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறாரு. அதில் நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்ற பேட்டர்ன்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவன் அதை வந்து மற்றவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அப்போ வந்து அது அப்போ அந்த இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் கேரக்டர் வருது. டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு மருத்துவர். அவர் வழக்கமாக வந்து டாக்டர்ன்றது படத்துலேயும் மருத்துவர் கதாபாத்திரம் தான். அதனால் சஞ்சீவி ராமன், டாக்டர் சஞ்சீவி ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதாபாத்திரம். ஏன்னா இந்த சஞ்சீவின்றது மருந்து சம்மந்தப்பட்ட மேட்டர்னால கார்வண்ணன் வந்து பர்பஸாகவே அவருடைய கதாபாத்திரத்துக்கு பேர் டாக்டர் சஞ்சீவி ராமன் வச்சுட்டாரு. அந்த சஞ்சீவி ராமன் டாக்டர் வந்து அப்படியே ஏழைகளுக்கு அப்படியே பணமே வாங்காமல் வந்து மருந்து கொடுக்கறது, மாத்திரை கொடுக்கறது, சிகிச்சை பண்ணுறது, ஏழைகளுடைய நண்பன். அதில் அப்படி வரும்போது இப்படியெல்லாம் பண்ணி அந்த அவருக்குன்னு ஒரு பேர் புகழ், இதெல்லாம் படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரமான அது உண்மையாகவும் லைஃப்பில் அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. ஆரம்ப காலத்துலலாம் ஏழைகளுக்கு வந்து இலவசமாகலாம் மருத்துவம் பண்ணி அப்படி இப்படிலாம் வந்து அப்படியெல்லாம் ஆனதுனால தான் அவருக்கு ஒரு பெரிய பேர் புகழ் அந்த ஏரியாலாம் கிடச்சி, அது பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் மக்களுடைய தலைவர் அப்படின்ற பேட்டர்னில் வந்து அப்படியே மக்கள்கிட்ட ரீச் ஆகி அந்த கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து உருவாகி வந்தது. இது வரலாறு. கார்வண்ணன் வந்து இந்த இவரோட கேரக்டர் கிட்டத்தட்ட படத்தில் அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு ஏழைகளின் நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தில் டாக்டர் ராமதாஸ் நடித்தார். ராமதாஸ் நடிக்கிறது மட்டும் இல்லை, அவரோட வந்து அந்த இது போக மீதி இருக்க நேரங்களில் அவர் சமூக சேவகர் ஆல்சோ படத்தில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்
இதை மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளுக்காகவும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் மக்களுடைய வெல்ஃபேருக்காகவும் மக்களுடைய நல்லதுக்காகவும் போராடக்கூடியவர், அரசாங்கத்திட்ட கேள்வி எழுப்புறவர், அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைப்பவர், அரசாங்கத்திட்ட வந்து மக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடியவர், அப்பப்போ இதை மாதிரி அற போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தக்கூடியவர், பர்டிகுலர்லி குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து குழந்தைகளை சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்றப்ப இதில் வந்து ஒரு பெரிய அளவில் போராட்டம் அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி அப்படின்னு வரும்போது இப்போ தொழில் அதிபராக இருக்கக்கூடிய ஞானவேலுக்கு இது பெரிய பிரச்சனை ஆகிடுது. என்னையா இது, இது வந்து பெரிய இதில் வந்து எங்கெங்கேயோ பல ஆளுகளை சமாளித்து இமாளிச்சு இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு கிடந்தால் இந்த இடத்துல வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் சும்மா மருத்துவ இதை பார்த்துக்கிட்டு அவர் தொழிலை பார்த்துட்டு பசாமல் இருக்க வேண்டியது தானே. இதை விட்டு விட்டு இதை வேறு வந்து குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு வந்து அதை யாருமே சின்ன பசங்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு தேவையில்லாத ஒரு டார்ச்சரை பண்ணிக்கிட்டு தேவையில்லாத தலைவலியை உண்டாக்கிட்டு அப்படி இப்படின்ற பேட்டர்னில் போகும்போது அவருடைய நண்பர் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியது மணிவண்ணன் படத்தில் மணிவண்ணன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார் இது மாதிரி என்னங்க இது இந்த சின்ன பசங்களை வேலைக்கு போது சின்ன பசங்களுக்கு வந்து கம்மியான சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையை வந்து தப்பு அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் ரைட்டு. நீங்கள் வந்து அந்த டாக்டர் ராமதாஸை வந்து அதில் இருந்தால் டாக்டர் ராமதாஸ்னு வராதுல டாக்டர் சஞ்சீவி ராமன் வரும், டாக்டர் சஞ்சீவி ராமனை வந்து எப்படியாவது அடக்கி வச்சு எப்படியாவது இது பண்ணி இது பண்ணுங்க, அவரால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, பெரிய தலைவலியாக இருக்குது, எனக்கு ஒரே டார்ச்சராக இருக்குது, அவர் ஏதாவது உங்களுக்கு நல்ல பழக்கமானவர் தானே, அவர் ஏதாவது அப்படி அவரெல்லாம் சொல்லி நம்ம சொல்லியெல்லாம் கேட்க மாட்டார், ரெண்டாவது அப்படிலாம் கேட்கக்கூடிய கேரக்டர் கிடையாது அவர், அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்துவார், அவர் மக்களுடைய இதுக்காக வந்து மக்களுடைய நல்லதுக்காக பாடுபடுறவர், அதுக்காக போராடுறவர், அதுக்காக போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவர், அதெல்லாம் வந்து நல்லது நம்ம சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது அப்படி சொல்லி கேட்கக்கூடிய கேரக்டரும் அவர் கிடையாது. அவரை பொறுத்தளவில் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரோ எந்த விஷயத்துக்காக போராடணும்னு நினைக்கிறாரோ அதை 100% வந்து அப்படியே ஆழமாக அழுத்தமாக போராடுவார். அவருடைய குணம் என்னன்றது எனக்கு தெரியும், அதனால் அவர் வந்து பக்காவான ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, இதில் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை நீ விலைக்கு வாங்கணும்னு நினச்சி அப்படின்னா அதெல்லாம் நடக்காத விஷயம், விலைக்கெல்லாம் அவர் வாங்கவே முடியாது, புரியுதா? அப்படி படத்தில் இது மாதிரி டைலாக் வரும், விலைக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு வரும், விலைக்கெல்லாம் வாங்க முடியாது, புரியுதா? அவர்லாம் விலைக்கு விலைக்கு அடிபணியக்கூடிய கதாபாத்திரம் கிடையாது அவர் அப்படின்ற பேட்டர்லாம் வரும். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுவார், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி இப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தொழிற்சாலையை நடத்த முடியாத அளவுக்கு இன்னல்களை கொடுத்து அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு எதிராக குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அதற்காக போராடக்கூடிய அந்த டாக்டர் சஞ்சீவி ராமன் அவருக்கு வந்து ஏதாவது அவருக்கு ஏதாவது ஒரு கெடுதல் உண்டாக்குனா என்ன, அவர் அப்படியே காலி பண்ணால் என்ன, அவரை வந்து இந்த போராட்டத்தெல்லாம் இப்படி பண்ணக்கூடிய அவரே ஃபீல் பண்ணுற அளவுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நம்ம என்னத்தையும் ஒன்று பண்ணால் என்ன அப்படின்போது தொழில் அதிபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி என்னத்தையும் சதித்திட்டம் தீட்டி அப்படின்ற பேட்டர்னில் ஏதாவது பிளான் பண்ணி அப்படின்ற காரியமெல்லாம் இது பண்ணின்ற மாதிரி வரும்ல, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்ற பேட்டர்னில், அதாவது அவருக்கு எதிராக தொழில் அதிபர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அப்படிங்களா. இது இந்த கதாபாத்திரத்தில் சமூக சேவகராக குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு போராடக்கூடிய மனிதராக குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது, சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது, சிறுமிகளை வேலைக்கு வைக்கக்கூடாது என்பதற்காக போராடக்கூடிய அருமையான கதாபாத்திரத்தில் டாக்டர் ராமதாஸ் படத்தில் நிறைய காட்சிகள் அது ஆல்மோஸ்ட் படம் ஃபுல்லாகவே ஒரு வர மாதிரி இருப்போம் அப்படி இப்போ நடிச்சிருந்தார். அப்போ என்னென்னா கார்வண்ணன் வந்த படத்துக்கு நான் பிஎர்ஓன்னு சொன்னேன்ல, அப்போ நான் பத்திரிகைகள் அதெல்லாம் செய்தியெல்லாம் போட்டிருக்கேன் டாக்டர் ராமதாஸ் வந்து இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அப்படின்னு போட்டு பத்திரிகையெல்லாம் போட்டு அவர் நடிக்கிற காட்சிகள்லாம் வரும்போது அவர் நடிக்கிற காட்சியெல்லாம் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து பார்த்து பக்கத்தில் வந்து பார்த்துருக்கேன். அதை புகைப்படங்கள்லாம் அப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் இப்போ இதெல்லாம் இல்லாத பீரியடில் அது பிரிண்ட் மீடியா மட்டும் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த பீரியடு, அதில் வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து பேப்பர்கள் புக்குகள் எல்லாத்துலேயும் இந்த படமாக்கப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்ட புகைப்படங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு வந்து குமரன் காலனியில் இருக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவு கூடம் அங்கே தான் டப்பிங் தியேட்டர், அந்த டப்பிங் தியேட்டர் அரவிந்த் ஆடியோன்னு சொல்லிட்டு வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய பின்னாடி இருக்கும் அந்த இதுக்கு வந்து டப்பிங்க்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவரே வந்திருந்தார். அவர் வந்திருந்தார் அந்த டப்பிங்க்கு வரும்போது கூட டைரக்டர் கார்வண்ணன் என்னை வந்து ராமதாஸுக்கு டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். ஐயா நம்ம படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர், ஒரு நிறைய இலக்கியங்கள்லாம் நிறைய உலக இலக்கியங்கள் இந்திய இலக்கியங்கள் நிறைய மொழிபெயர்த்திருக்காரு, பத்திரிகையாளர், என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரி கார்வண்ணன் அறிமுகப்படுத்தினார். அப்போ பேராசிரியர் தீரன் அவர் அதில் வந்து கட்சியில் ஆக்டிவாக இருந்தார் இல்லையா, அவர் தலைவராக இருந்தார், அவர் கூட வந்து பேராசிரியர் தீரன் வந்து கூட வந்திருந்தார். இந்த படத்துக்கு திரைக்கதை அப்படின்னு போட்டு பேராசிரியர் தீரன் பேர் கூட இருக்கும், கார்வண்ணன் அண்டு பேராசிரியர் தீரன் அப்படின்னு போட்டு அவர் பேர் இருக்கும். பேராசிரியர் தீரன் வந்து பாட்டாளிமை கட்சியில் வந்து வெளியெல்லாம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து பாட்டாளிமை கட்சியில் தான் இருக்கார்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி பின்னாடி இங்கே மறுபடியும் டாக்டர் ராமதாஸ் ஜி வந்து சேர்ந்துட்டார். இது உண்மையாகவே நடந்துகிட்டு நடந்த மாதிரி இந்த படத்தில் பேராசிரியர் தீரன் வந்து அப்படியே வரும்போது அங்கே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா பேராசிரியர் தீரன்ட்டு எங்கள் கார்வனன் அறிமுகப்படுத்தினார். டாக்டர் ராமதாஸ் வரும்போது அவர் கூடையே இவர் வந்து அவர் அழைச்சிட்டு வந்தது டப்பிங்க்கு இவர் தான். ராமதாஸ் தன் சொந்த குரல்லையே பேசினார் அப்படின்னு. இந்த தொண்டன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த இதில் வந்து சிட்டிஸ் அதில் ஆட்டோ டிரைவராக முரளி வருவார் அப்படின்னால, ஆட்டோ டிரைவராக வரக்கூடிய முரளி அந்த சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவகராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாசனுடைய தொண்டன் இவர். அப்படி அவருடைய ஃபேன், அவருடைய ரசிகர், அவருடைய வழியை பின்பற்றுபவர் முரளி. அதனால் வந்து அதில் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட்டோ டிரைவர் கதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த ஆட்டோவை கார்வண்ணனுக்கு உண்மையாகவே கொடுத்தவர் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர். எம்ஜிஆர் கொடுத்த ஆட்டோ அது. அது ஒரு கதை இருக்குது. அதை பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில் அந்த கதையை நான் பின்னால் கூறுகிறேன். அது அந்த ஆட்டோ, அந்த எம்ஜிஆர் கொடுத்த ஆட்டோ இருக்குல்ல, கார்வண்ணன் கொடுத்த ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஆட்டோவின் ஓட்டுநராக தான் முரளி அந்த படத்தில் வருவார். முரளி அண்டு அந்த லைப்ரரியன் கேரக்டரில் வரக்கூடிய ரோஹிணி, இவங்கெல்லாம் வந்து எப்படி டாக்டர் ராமதாஸ் என்ற சமூக சேவகருக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் அப்படின்றது அதில் வந்து இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுவது அப்படின்றல, அப்போ வந்து டாக்டர் சஞ்சீவி ராமன் இதுக்காக போராட போகிறாரு அப்படின்னு வரும்போது இதை வாழ்த்தி நிறைய பேர் அவர் வாழ்த்தி உங்களுடைய போராட்டம் வெற்றிகரமாக நடக்கணும், நல்ல விஷயத்துக்காக போராடுறீங்க, அதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்த்துவாங்கள்ல, அப்படி வாழ்த்துறது மாதிரி வந்ததில் அவரை வாழ்த்துவதைப் போல டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவரை வாழ்த்துறது மாதிரி படமாக்கியிருக்காங்க. உண்மையாகவே கலைஞர் வீட்டிலேயே போய் கார்வண்ணன் படமாக்கினார். அதில் வந்து சொல்ற கலைஞர் இப்படி பேசுவார், டாக்டர் நீங்கள் குழந்தைகள் பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறீங்க, உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் அப்படின்ற மாதிரி கலைஞர் பேசியிருப்பார். அந்த கலைஞர் பேசினதை கலைஞர் வீட்டிலே போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அந்த தொண்டன் படம் யூடியூப்பில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த படத்தில் பாருங்கள். டாக்டர் ராமதாஸ் நடித்த டாக்டர் ராமதாஸ் வந்து எப்படிலாம் அற்புதமாக அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு சமூக சேவகர் கதாபாத்திரத்தில், மக்களுக்காக போராடக்கூடிய போராளி கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு முழுமையான ஈடுபாட்டுடன், ஆழமாக அழுத்தத்துடன் உயிர் கொடுத்து அதில் நடித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதில் முரளி அண்டு டாக்டர் ராமதாஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எந்த அளவுக்கு அர்த்தத்துடன் இருக்கின்றன என்பதையும் நீங்கள் பார்க்கலாம். கலைஞர் மு கருணாநிதி டாக்டர் ராமதாஸை தொலைபேசியில் போராடுவதற்கு முன்பு, போராட்டத்திற்கு முன்பு வாழ்த்தும் காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த படத்தை இயக்கிய கார்வண்ணன் இல்லை, என்னுடைய நண்பர் கார்வண்ணன் இறந்துட்டார். அந்த போராட்டத்திற்கு வாழ்த்து கூறிய கலைஞர் மு கருணாநிதி அவர் இல்லை. காலங்கள் கடந்து ஓடிவிட்டன. 1995 திரைக்கு வந்த தொண்டன் திரைப்படத்தை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.